நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய காயின் எல்லாம் பார்க்கலாம். வாராகி காயின், லக்ஷ்மி காயின், குபேர காயின்னு நிறையவே இருக்கு. ரெண்டு சைஸ்ல வாராகி காயின் இருக்கு. வாராகி யந்திரம் பின்னாடி பதிச்சு, முன்னாடி வந்து விநாயகரோட உருவமும் பின்னாடி வந்து ஓமும் கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். லக்ஷ்மி குபேர காயின் வந்து காப்பர்ல இருக்கு. ஒரு பக்கம் லக்ஷ்மி, குபேரன், குபேரனோட மனைவி இருக்கிற மாதிரியும் பின்னாடி குபேர யந்திரம்னு சொல்லக்கூடிய குபேர எண்கள் இருக்கிறோம். இதுதான் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. அர்ச்சனை பூக்கள்னு சொல்லுவோம், பித்தளையில் வந்து செய்யப்பட்டது ஷீட்டில். நம்ம அபிஷேகம் பண்ணும்போது இந்த யந்திரத்துக்கும் சேர்த்தே அபிஷேகம் பண்ணலாம். இது வாராகியம்மன் யந்திரம். மகாமேரோட ட்ராயிங் ஃபார்மேஷனில் வர்றது தான் ஸ்ரீசக்கரம்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் பார்க்குறது ரெண்டுமே வந்து குபேரனுக்கானது. வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய காயின் எல்லாம் பார்க்கலாம். வாராகி காயின், லக்ஷ்மி காயின், குபேர காயின்னு நிறையவே இருக்குது. நிறைய பேர் பூஜைக்காக 108 காயின் வாங்குவாங்க. இந்த காயினுக்கெல்லாம் வந்து தோஷம் கிடையாது அப்படின்றதுனால 54 காயின் வாங்கி கூட பூஜை பண்ணுவாங்க. இதை ரெகுலராக திரும்ப திரும்ப நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நானும் வந்து வீட்டில் விளக்கு பூஜை பண்ண காலத்தில் ரொம்ப ஆசையாக 108 காயின் வச்செல்லாம் பூஜை பண்ணியிருக்கேன். நம்ம பூவினால் போடுறதும் விசேஷம், இந்த மாதிரி காயின் வச்சு அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்பவே விசேஷம்தான். அதுவுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் நாம் இன்றைக்கி வந்து விளக்கடையில் இருக்கக்கூடிய காயின், அதுவும் வாராகி காயின் கேட்டு இப்போ நிறைய பேர் வர்றாங்க. இந்த வாராகி காயின் வந்து எப்போதுமே நம்ம பர்ஸ்லேயே வச்சுக்க முடியும். பர்ஸ்லேயே வச்சுக்கலாம், அம்பாள் கூடவே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து கிஃப்டாகவும் கொடுக்கறதுக்காக வாங்குகிறாங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ரெண்டு ரெண்டு காயின் வந்து வச்சு கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிற மாதிரி, அம்பாள் எங்கே போனாலும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த காயின் வாங்கிக்கலாம். நிறையவே வந்து ஆசையாக வாங்கக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த வாராகி. ஏன்னா போகிற இடமெல்லாம் அம்பாளை வச்சுக்க முடியுன்றதுனாலையும் அதுலேயுமே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு சைஸில் வாராகி காயின் இருக்குது. வாராகி யந்திரம் பின்னாடி பதிச்சு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். எங்கே போனாலும் அம்பாளுடைய திருவுருவம் நாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காகவே செய்யப்பட்டது தான் இந்த வாராகி காயின். ரொம்ப அழகாக பூஜை காயின் வடிவிலே கொண்டிருக்கிறோம். இதில் அழகாக 108 போற்றி சொல்லி காயின் வச்சு அர்ச்சனை பண்ணுறவங்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப ஆசையாக வாங்கி அதில் அர்ச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா இதில் அம்பாள் வந்து முன்னாடி அவங்களுடைய உருவமும் பின்னாடி யந்திரமும் பதிச்சிருக்கிறோம். ரெண்டு காயின்மே ரெண்டுமே வேறு வேறு சைஸ், நல்லா பெரிய சைஸில் ஒன்றும் நார்மலான சைஸில் ஒன்றும் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுலேயுமே பின்னாடி வந்து வாராகியோட யந்திரம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். முன்னாடி வாராகி அம்பாளுடைய திரு உருவம். இதை நாம் பர்ஸில் எங்கே போனாலும் கையில் எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய பேர் கிஃப்ட்டுக்காகவும் வாங்குகிறாங்க. விநாயகர் உருவம் பதித்த காயின் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப அழகாக அந்த வாராகி காயின் பார்த்தோம் இல்லையா, அந்த சைஸில் முன்னாடி வந்து விநாயகரோட உருவமும் பின்னாடி வந்து ஓமும் கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். இது நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்காக கூட வந்து கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி லக்ஷ்மி குபேர காயின் வந்து காப்பரில் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து காப்பரில் நான் பண்ணணும், பூஜை எனக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு காப்பர் காயின் வேணும்னே கேட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்காகவே காப்பர் காயினை, இதில் முன்னாடி வந்து மகாலட்சுமி இருப்பாங்க அழகாக, ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரி கஜலட்சுமி அவ்வளோ அழகாக இருக்கு. அதை பின்னாடி பார்த்தோன்னா குபேரன், குபேரனோட மனைவி, மேலே வந்து லக்ஷ்மி, இப்படி இருக்கிற மாதிரி ரெண்டு ரூமாக இருக்கும். இது வந்து குபேர பூஜைக்கு கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பொதுவாகவே வந்து குறைஞ்சது 54, 108 இந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க. இந்த காயின் வந்து ஒரு பக்கம் லக்ஷ்மி, குபேரன், குபேரனோட மனைவி இருக்கிற மாதிரியும் பின்னாடி குபேர யந்திரம்னு சொல்லக்கூடிய குபேர எண்கள் இருக்கிறோம். இதுதான் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதுவுமே லக்ஷ்மி குபேர பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி நிறைய பேர் இந்த நம்பர் தேடி வந்து வாங்குறாங்க. யந்திரத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போக முடியாது, ஆனால் இந்த காயின் வந்து நம்ம பாக்கெட்லேயே கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரன் நம்பர்ஸும் முன்னாடி லக்ஷ்மி குபேரரும் இருக்கக்கூடிய காயின்.
இதுவுமே வந்து 108 காயின் 54 காயின் அப்படி எல்லாம் வாங்கிப்பாங்க. அழகா வாங்கி நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்து திரும்ப திரும்ப நீங்க அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் வசிக்கலாம், எனக்கு ரெகுலராக பூ வாங்கி அர்ச்சனை பண்ண முடியல, அல்லது நான் இப்படி ஒரு மலரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வாங்குறது தான் அர்ச்சனை பூக்கள்னு சொல்லுவோம். பித்தளையில் வந்து செய்யப்பட்டது ஷீட்டில், இதில் வந்து 108 கூட எண்ணி போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. இப்போ நாம் பார்க்குறது வராகி யந்திரம். வராகி அம்பாள் வச்சு எனக்கு விக்கிரகம் வச்சு வழிபட முடியல அப்படின்றவங்க யந்திரம் வச்சும் வழிபடலாம். விக்கிரகம் வச்சுருக்கிறவங்க இந்த யந்திரம் வச்சு அதுக்கு மேலே அம்பாள் வச்சும் வழிபடலாம். நம்ம அபிஷேகம் பண்ணும்போது இந்த யந்திரத்துக்கும் சேர்த்தே அபிஷேகம் பண்ணலாம். இது வாராகி அம்மன் யந்திரம். அது மாதிரி ஸ்ரீ சக்கரமும் இருக்குது. அம்பாள் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்ரீ சக்கரம் ரொம்பவே பிடிக்கும். மகாமேருன்னு சொல்கிறோம் இல்லையா, மகாமேருவோட டிராயிங் ஃபார்மேஷனில் வர்றது தான் ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க. இதுக்கான பூஜைகளும் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த ஸ்ரீ சக்கர எந்திரத்துக்கு குங்குமார்ச்சனை அது மாதிரி இந்த மந்திரங்கள் எல்லாம் இது முன்னாடி ஜபிக்கிறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லிட்டு ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணுறவங்க இந்த யந்திரம் வச்சும் பூஜை பண்ணுவாங்க. இப்போ நாம் பார்க்குறது ரெண்டுமே வந்து குபேரனுக்கானது. ஒன்று வந்து குபேரனோட எண்கள் பொறிச்சு இருக்கும், இன்னொன்று வந்து தனகார்ஷன குபேர யந்திரம்னு சொல்லுவாங்க, குபேரனுக்கான யந்திரமே இருக்குது. ஸோ இதுவும் வீட்டில் வச்சு வழிபடுறதுக்காக வாங்குறாங்க. இதுவுமே நம்ம விளக்கு கடையில் இருக்குது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த வாராகி காயின், லக்ஷ்மி குபேர காயின், லக்ஷ்மி பூஜைக்கான காயின், இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். 11 அது மாதிரி 108 54 இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்போம். நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன எத்தனை வேணும் அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் பல்காக கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கடைக்கே கால் பண்ணி கேட்டு ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நிறையா வாங்கும்போது ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்டுமே கொடுப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.